மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையளித்துறை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மாதிரியாளர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் சேர்க்கத்துக்கு ஆசைப்படுத்துல காட்சி வாதனை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, கண் வசீகரமாக இருக்கணும், கண் அழகாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? கண் மட்டும் இல்லை, அதாவது அந்த கண் விழி மட்டும் இல்லை, அந்த சுற்றி பகுதி இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்ன தான் வந்து உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருந்தாலும், என்ன தான் வந்து முகத்தை அழகாக வச்சுருந்தாலும், அந்த கண் பார்வை தான் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, எல்லோருமே வந்து ஈர்க்க வைக்கிற ஒரு விஷயம். இது ஆண்களுக்கும் இந்த விஷயம் பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு பெண்கள் மத்தியில் தான் ஒரு அழகாக இருக்கணும், கண் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆண்களும் அதேமாதிரி நினைப்பாங்க. அதுக்கு நிறைய உணவுகள் பயிற்சிகள்லாம் நான் ஏற்கனவே கண் சார் தொடர்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் வசீகரத்துக்கு நான் சொல்லி கொடுத்ததில்ல, கண்ணை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கணும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதுதான் கண் வசீகரத்துக்கு ரெண்டு விஷயம் பயன்படுத்தணும். ஒன்று கேரட்டு, இன்னொன்று தேன். கேரட் பார்த்திங்கன்னா நாட்டு கேரட்டாக இருக்கணும். நாட்டு கேரட்டாக கேரட்டு முதல்ல நம்ம உணவே கிடையாது, அப்புறம்னா நாட்டு கேரட் அப்படின்னு சொல்லாதீங்க. அதில் ஹைப்ரிட் இல்லாத கேரட்டாக பார்த்துக்கணும். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சின்ன சின்ன கேரட்டுங்களா, அந்த மாதிரி கேரட்டுங்க. கொடைக்கானல் ஊட்டி பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இருக்குது அந்த மாதிரி. சில பகுதியிலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா அது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், நுண்ணியில் மறக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் அதை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப யதார்த்தமான கேரட்டுங்க, நாட்டு கேரட்டுங்க. அந்த கேரட்டுங்களை வச்சுக்கிட்டு ஜூஸ் போடணும். ஜூஸ் போட்டு அதில் தேன் விட்டு வேறு எதுவும் போடக்கூடாது. கேரட்டோட ஜூஸு தேன், மலை தேன், வேறு எந்த தேனும் பண்ணை தேன் இல்லை கொம்பு தேன் அப்படிலாம் எதுவும் போடக்கூடாது. ஸோ அது கம்பெனிங்க தேன் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்தாவது ஒரு கிளாஸ் வந்து கேரட் ஜூஸ்னால் ஒரு ஸ்பூன் தேன் போடணும். போட்டு கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். காலை நேரங்களில் குடிச்சிக்கிட்டு வரவங்களுக்கு கண் அந்த விழியும் சரி, அந்த சுற்றுப்புறம் அந்த இமைப்பு இந்த பகுதியில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வசீகரம் கிடைக்கும். இது வந்து நிறைய இன்றைக்கி நிறைய அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா யதார்த்த உணவுகளே தன் ஆரோக்கியம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அதாவது மேக்கப் குறிப்புகள் இல்லாமல் அவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப எளிமையான வீட்டு குறிப்பு. அதனால் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் முயற்சி பண்ணலாம். அது பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையாக அழகு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.